ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நாம் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கிக்க முடியும், சரிங்களா? ஃபார் ஆர்டிக்கல் வந்து நம்ம 200 கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ண விடாதீங்க. ஆஃபர் என்னன்றது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வீடியோ சென்டரில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ என்னுடைய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலில் ஆட்சன்ஸ்லேருந்து எப்படி மணி மேக் பண்ணணும், தென் ஒரு ஃபர்தராக ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றது டே டு டேட்டில் பல இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு வரேன் இன்டைரக்டாக. ஸோ சேனலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டில் நம்ம இப்போ வரைக்கும் எப்படி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் ஓல்டு வீடியோஸ்லாம், சரிங்களா? எனவே நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக பார்த்துட்ருப்பீங்க. ஆர்டிகல்ஸ் எப்படி போடலாம், நம்ம எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணலாம், எந்த கேட்டகரியில் எடுத்து ஒர்க் பண்ணால் நமக்கு ஷார்ட் அண்ட் டபுள் மணி மேக் பண்ண முடியும், லாங் டைமுக்கு எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது பல டவுட்டோடு நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்துட்ருப்பீங்க, சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் கிடச்சிடும். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ், அதாவது கண்டக்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட ஹையர் பண்ணுறவங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபைல் வாங்கினாலும் சரி, 10 ஃபைல் வாங்கினாலும் சரி, 1000 ஃபைல் வாங்கினாலுமே ஒவ்வொரு ஃபைல்லையுமே நம்ம எந்தெந்த டூலில் செக் பண்ணுறோம், ஹியூமன் ரைட்டிங் ஆர்டிகல்ஸாக இல்லையா இல்லை பிளாகரிசம் இருக்கான்னு சொல்லிட்டு ஏ டு ஜெட் டெஸ்டிங்கோட ரிப்போர்ட்டோட கொடுப்போம். ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒன்று தென் இது டாக்குமெண்ட்ஸ். இப்போ நான் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பேசிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டிலையுமே ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஆர்டிகல் வாங்கினாலும் சரி, அல்லது எப்போயுமே வாங்கினாலுமே சரி, அதாவது ரெகுலராக இந்த ஃபீல்டில் பிளாகிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினருக்கு வந்து ஃபோக்கஸ்க்கு வேணால் என்னென்னு தெரியாது, மெட்டா டிஸ்கிரிப்ஷனாக என்னென்னு தெரியாது, அதே போல் H1, H2, H3, H4 எதுவுமே சொல்லிக்கிட்டே போகலாம் சப்டைட்டில்ஸில், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்த உடனே புரியணும் ஃபோக்கஸ்க்கு வேணால் என்ன, மெட்டா டிஸ்கிரிப்ஷன்னா என்ன, டைட்டில்னால் என்ன, ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம பார்த்தோன்னே அவங்களால புரிஞ்சிக்கிற அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். என்ன ஃபோக்கஸ் கீவேர்டு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அடுத்ததாக டைட்டில். ஏன் அந்த இடத்த திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கூகுளில் ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம எவ்வளோ தான் குவாலிட்டியாக ரைட் பண்ணாலுமே அந்த டைட்டில், ஃபோக்கஸ் கீவேர்டு அண்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இது மூணும் நம்ம கரெக்டாக கொடுக்காத விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஆர்டிகல்ஸை பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோ இல்லையோ நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்டு டைட்டில் இது மூணும் நம்ம கரெக்டாக கொடுத்தாலே உங்களுக்கு இதுலேருந்து ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரணும்? ஸோ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குற விதத்தில் உங்களால் பார்த்தோன்னே இங்கே உங்களை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ பாருங்கள், தென் அடுத்ததாக டைட்டில், ஓகேங்களா? அடுத்ததாக பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டு பாருங்கள். தென் நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம சொல்ல விரும்புகிறோமோ அந்தந்த வேர்ட்ஸ்க்குலாம் போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம், ஓகேங்களா? தென் H2 மறுபடியும் சப்டைட்டில்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அவங்க கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து ஆர்டிகல்ஸுடைய மாடலுமே மாறும். ஸோ இவங்க வந்து டெக்கு ரிலேவெண்ட்டாக அவங்க கேட்டதால் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ ஆர்டிகல் ரெஃபரன்ஸ்க்கு தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன், பாருங்கள் நல்லா. தென் ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஃபஸ்ட்லேயும் சரி எண்டுலையும் சரி என்னுடைய காண்டாக்ட் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் லிங்க் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ ஆர்டிக்கல் எண்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, தென் அப்படியே ஃபஸ்ட்டுக்கு போயிடுவோம் ஓவராலாக, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்லேயுமே போய் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்க்கான லிங்க்கு கொடுத்துருக்கோம், என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ் பார்க்கும் போது எங்கிட்ட நீங்கள் பேசணும், வெப்சைட் சம்மந்தமாக வெப்சைட்டை பில்டு பண்ணணும், பேக்லிங் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங்கு, ரேங்க் பண்ணுறது, இது போல் மோர் தென் ஏதாவது டவுட்டாக இருக்குது பேசணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? தென் முக்கியமாக ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்ககிட்ட காசு கொடுத்து ஓ அதாவது ஏமாந்து போகிறத விட ஒன் டைம் கால் பண்ணி இது நமக்கு செட் ஆகாமல் ஆகாதுன்றதை கன்சல்ட் பண்ணிட்டு போயிடலாம் டீசெண்டாக, ஓகேவா? ஸோ பார்த்துக்கங்க. தென் இந்த ஆர்டிக்கலில் நம்ம எவ்வளோ வேர்ட்ஸுக்கு ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் நம்ம யூசஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மினிமம் கேரண்டி கொடுக்குறது 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, 3740 வேர்ட்ஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ நான் ஆனால் ஆக்சுவலி நான் மறுபடியும் சொல்கிறேன், 1500 வார்த்தையிலேருந்து 2000 வார்த்தை வரைக்கும் தான் நம்ம ப்ரைவேட் பண்ணுறது, அதுக்கு மேலே வரதெல்லாமே நானாக பார்த்து பண்ணி கொடுக்குறது தான், ஓகேங்களா? ஸோ இப்போது ஆர்டிகல்ஸ்குள்ளே பார்த்துட்ருக்கீங்களா? இப்போது இது நம்ம யூசர்ஸ்க்கு நம்ம டெலிவரி கொடுத்தோன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ பாருங்கள் யூசர் வந்து நம்மக்கிட்ட 2 ஆர்டிக்கல் தான் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நம்மளை பொறுத்த வரைக்கும் நண்பா, நீங்கள் ஒரே ஒரு ஆர்டிக்கல் சாம்பிளுக்கு வேணும், எனக்கு வந்து நான் ஒரு ஆர்டிக்கலுக்கு தான் அமௌண்ட்டு பே பண்ணுவேன்னா நீ ஒரு ஆர்டிக்கல் கேட்டாலும் கொடுப்பேன், 2 ஆர்டிக்கல் கேட்டாலும் கொடுப்பேன், 10 வேணும், 100 வேணும், அதாவது ஒரு ஆர்டிக்கல் எங்கிட்டருந்து வாங்கிப்பார், உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் ரேங்க் ஆகுதா, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுனா மட்டும் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடு, இல்லைனா கொடுக்காது, அவ்வளோதான், அந்தளவுக்கு யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூசர்ஸ்க்கு நம்ம மெயில் சென்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் தான் பார்த்துட்ருக்கீங்க.
தென் நீங்கள் எங்கிட்டேருந்து ஒரு ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, எவ்வளோ ஆர்டிக்கிள் மோர் தென் வாங்கினாலுமே உங்களுக்கு ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இந்த மெயில் ஐடியிலிருந்து தான் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ நம்மளோட சேனல் லோகோ உங்களுக்கு இருக்கும். தென் மெயில் ஐடியில் சம் இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்போம். ஒவ்வொரு மெயில் ஐடியிலுமே நம்ம என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ஏன்னா வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு வந்து அந்த ஆஃபர் கொடுக்குறது இல்லை அப்படிலாம் நம்மகிட்ட கிடையாது. ஃபிக்ஸர் ஒன் டைம் நான் சொன்னால் சொன்னதான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் யூசர்ஸ் வந்து எதுக்காக கேட்குறாங்க, ஆட்சன்ஸ் அப்ரூவலா இல்லை ஐசிபிசியா இல்லை ஆட் மேனேஜர் சிபிசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா இசிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு நம்ம இதில் மென்ஷன் பண்ணி கொடுப்போம் சப்டைட்டில்ஸில். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சன்ஸ் அப்ரூவல் பேஸ் பண்ணி கேட்டிருக்கிறதால நம்ம இப்படி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? தென் என்னை கான்டெக்ட் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். தென் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதுமே ஷார்ட்டாக அங்கே நான் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா வேர்ட்ஸ் ஒடி கவுண்ட் உண்டு, 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் ப்ளஸ்ன்னு நம்ம போட்டிருக்கோம். இவ்வளோ தான் நம்ம மினிமம் கேரண்டி கொடுக்குது, ஆனால் நம்ம ஆர்டிகல்ஸில் 3000 மேலே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் பிளாகரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பேசிக் ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓ இது கூட நீங்கள் சரியாக பண்ண மாட்டீங்க பிகினர், ஓகேங்களா? பிகினர்னால் ஒரு 1 மந்த் 2 மந்த் இந்த அளவுக்குள்ள இருக்கிறீங்க. எஸ்இஓனால் என்னன்னே தெரியாததில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்குலாம் வந்து ஆர்டிக்கிள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா? ஸோ அதாவது நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் சரி பண்ணாமல் போனாலும் சரி உண்மை இதுதான், ஓகேவா? ஸோ உங்களுக்கும் இல்லை வேர்ட் ப்ரெஸில் ஃபஸ்ட் டைம் உங்களுக்குன்னு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி அதில் வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஆர்டிகல்ஸ் போடுறதா இருந்துச்சுன்னா கம்பல்சரி ரேங்க் பண்ணுறதுக்குன்னு ப்ளகின் யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று எஸ்ட் எஸ்இஓ, ரேங்க் மேத், எல்லாம் ஆலின் ஒன்று எஸ்இஓ, ஆலின் ஒன் எஸ்இஓ, ஓகேங்களா? தென் இதை மூணுத்தில் எதில் போட்டாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு இந்த 95%ன்றது ஆவரேஜாக உங்களுக்கு எஸ்இஓ ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், மோர் தென் 18+ மேலே தான் போகும், ஓகேவா? ஸோ எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் நம்ம ஃபர்தராக பண்ணிக்கிருக்கோம். அதில் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ப்யூர் வைட் ஆட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் இதை மூணும் நம்ம வேர்ட் ப்ரெஸில் பண்ணுவோம். அது ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம வேர்ட் ப்ரெஸில் தான் ரைட் பண்ணி அது ஃபைனலாக டாக்குமெண்ட்டாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு அதை சொல்ல வரேன்னா தென் ப்யூர் வைட் ஆட் எஸ்இஓ அப்படின்னா 1000 வார்த்தைக்கு ஃபோக்கஸ் கீவேர்டு 4 இடத்து தான் இருக்கும், அந்த கணக்கு வச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரீடபிலிட்டி 16+ இருக்குது. அது எப்படி 16+ கொண்டு வரும் அப்படின்னா ஒவ்வொரு பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டும் மோர் தென் 150 வேர்ட்ஸ்க்குள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணுறதால நம்மளால் வந்து ரீடபிலிட்டி இருந்து அந்தளவுக்கு கொண்டு வர முடியுது, ஓகேங்களா? தென் ஹியூமன் ரைட்டிங் கண்ட 100% போட்டிருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்டிங்கில் வந்து நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ணுறதால 100% போட்டிருக்கேன். தென் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னு நான் சொன்னால அது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் யாராச்சும் 10 ஆர்டிகல்ஸ் ஒரே சிங்கிள் ஆர்டரில் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியல் அதாவது வேர்ல்டுலேயே ஃபாஸ்ட்டு லோடிங் ஆகக்கூடிய தீம்ஸ்னு வந்து லிஸ்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ரெஸ் ப்ரீமியம்ன்றது உங்களுக்கு வந்துடும். ஜென்ரல் ப்ரெஸ் ப்ரீமியம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். நீங்கள் டாப் 10 பார்த்தாலும் சரி, டாப் 5 பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஜென்ரல் ப்ரெஸ் ப்ரீமியம்ன்றது ஒன்று சஜஷன் இருக்கும். ஸோ அந்த தீம்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன் லைஃப் லாங் வித் லைசன்ஸ் கியூட, சரிங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் பார்த்துட்ருக்கேன், தீமுடைய லேஅவுட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், பையிங் 10+ ஆர்டிகல் இன் ஒன் ஆர்டர் நான் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபோன் பண்ணி வந்து நான் 2 வாங்கிக்கிறேன், 3 வாங்கிக்கிறேன் அப்படிலாம் வேலைக்காகாது நண்பா, ஓப்பனாக சொல்கிறேன். ஒரே ஆர்டராக கொடுத்தா தான் நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன், ஓகேவா? ஸோ இங்கே நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறனா இல்லையன்றதுக்கான ப்ரூஃப்மே இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கேன். எந்த ஒரு ப்ரீமியம் திம்ஸுக்குமே லைசன்ஸ் கீ நம்ம போட்டு ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி அதுக்குன்னு ஒரு டேஷ்போர்டு இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் என்னோடய வெப்சைட்டுக்கு mrfull.com வந்து நியூஸ் பேப்பர் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்குமே ஒரு டேஷ்போர்டு. இங்கே வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம்னா அதாவது ப்ரீமியம் வித் லைசன்ஸ் நம்ம கீ ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு டேஷ்போர்டு. இங்கே ஜென்ரல் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் இது அதுக்கான டேஷ்போர்டு இது தான். ஸோ நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்றதை நீங்கள் இந்த டேஷ்போர்டில் போய் நீங்கள் கன்ஃபார்மாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நிறைய பேர் வந்து வீடியோ கீழே வந்து சும்மா ஃபேக்காக சொல்கிறாரு ஜிபிஎல் கிராக்கர் தீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் யாரையும் அதாவது காம்படிட்டர்னு வச்சுக்கலாம் ஒன் டைம் கூட வாங்கியிருக்கவே மாட்டாங்க, பட் அப்படி சொல்லிகிட்ருப்பாங்க, ஓகேவா? ஸோ நம்ம வந்து அஃபிஷியல் ப்ரீமியம் தீம்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறது நீங்கள் பார்த்துக்க முடியும், சரியா? தென் அடுத்ததாக மெகா ஆஃபர். இந்த அளவுக்கு யாருமே ஆஃபர் கொடுக்க மாட்டாங்கன்னு தமிழ்நாட்டிலே நாம் தான் அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் யாராவது 30 ஆர்டிக்கல் அட்டன் டைம்ஸில் பை பண்ணுறீங்க நம்மக்கிட்ட அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸு இன்க்ளூடு 300 backlinks வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன், ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், 300 backlinks ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வித் லைசன்ஸ் கியோடு ஆக்டிவ் பண்ணி கொடுக்குறோம். கண்டென்ட்டுக்கு கண்டென்ட்டுமே கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம், ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? சரி, இப்போ நான் தீம்ஸை போட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன் ஃப்ரீயாக, அந்த தீமுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரலாக ஒரு $250 வருங்க. அதாவது 500 வெப்சைட்டுக்கு என்னால் ஒரு கீ வச்சு ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டி என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க.
ஒரு ஜெனரேட்டர்ஸ்க்கு ஒரு வெப்சைட்டுக்கு ஆக்டிவ் பண்ணோன்னா மோர் தென் ஒரு $50 வந்துருங்க. அதுக்கு வச்சு ஒரு $25 வந்து ஜிஎஸ்டி அந்தமாரி போது உங்களுக்கு ஒரு 5000 வந்துடும்னா வச்சுக்கலாம். இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். ஒரு வெப்சைட்டுக்கு கீ வாங்கணும் அப்படின்னா 5000 வந்துடும். ஆனால் நாம் வந்து அப்படி கிடையாது. அன்லிமிட்டெட் கீ வித் லைஃப் லாங் கூட ஒரு 500 வெப்சைட்டுக்கு அட்டன் டைம் நம்மளால் ஆக்டிவ் பண்ணிக்க முடியும். ஸோ அது போல் ஒரு நமக்கு வந்து ஒரு $250 பே பண்ணி நான் வாங்கியிருக்கேங்க. ஓகேங்களா? ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர். ஓகேங்களா? எனக்கு மல்டிபிள் கிளையன்ட்ஸ் வந்து இருக்காங்க. நான் பல பேருக்கு வந்து வெப்சைட் பில்டு பண்ணி கொடுக்குறேன் வித் ப்ரீமியம்னும் போது எல்லாருக்குமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிளைண்ட் யாருமே. ஓகேங்களா? மற்றவங்க வந்து பேருக்கு வந்து ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணி வீடியோ கொடுப்பாங்க யூடியூப்பில். ஆனால் நாம் அப்படி கிடையாது நண்பா. ப்ரீமியமில் ஒர்க் பண்ணால் தான் ரிசல்ட் இருக்குன்னா ப்ரீமியமில் ஒர்க் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். அது ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்களே, நானாக பண்ணட்டும். ஸோ நானாக பார்த்து கொடுக்குறது தான் இந்த ஃப்ரீயாக கொடுக்குறது தீம்ஸுமே. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா வெறும் வெப்சைட்டுக்கு மட்டும் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும்னா 2000. ஆனால் நீங்கள் ஆர்டிக்கல் வாங்குறீங்க, 10 ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின் போது ஆர்டிக்கலுக்கு ஆர்டிக்கலும் கிடச்சிரும், தீம்ஸுக்கு தீம்ஸும் கிடச்சிரும். ஸோ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து புதுசாக ஓஷன் டொமைன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களால் வந்து ஒரு 3000-5000 வரைக்கும் நீங்கள் ஓஷன் டொமைனுக்கே கொடுத்துட்டு மேலே ஒரு 5000 கொடுத்து ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கினா யாரும் வாங்க மாட்டாங்க. புரியுதுங்களா? பிகினர்லாம். ஸோ நாம் வந்து அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணால் தான் ஒரு அந்த ரேங்கிங்கிறது பர்ஃபாமன்ஸ் ஃபுல்லாகவே அவங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் லேர்ன் பண்ணவும் முடியும். அந்த ஆர்டிக்கல் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதை அவங்க கண்ணால் பார்க்கவும் முடியும். அதுக்காக தான் நம்ம ப்ரீமியம் தீம்ஸ் சஜஷன் பண்ணுறது. இதை தாண்டி மல்டிபிள் யூசேஜ் இருக்குது ப்ரீமியம் தீம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. தென் ஆவர்ஸ் போயிட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. எனிவே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இன்னொரு ஆர்டிக்கலுமே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டிக்கலுமே வேர்ட்ஸ் பாருங்கள், 2317 வேர்ட்ஸில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே தென் இது மிஷின் லேர்னிங்கில் ஒவ்வொரு ஆர்டிக்கல்ஸ் அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் நம்ம ஏன்னா யூசர்ஸ் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து தான் ஆர்டிக்கலே நம்ம ரைட் பண்ணி கொடுக்குறோன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தென் ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட்லேயும் ரெண்டுலேயுமே கான்டெக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேவா? தென் இது போக நம்ம வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000 ரூபா, 15000 ரூபா, 25000 ரூபா. ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. 7000 ரூபா பேக்கேஜில் வெப்சைட்டை மட்டும் பில்டு பண்ணி கொடுப்பேன் வித் ப்ரீமியம் தீம்ஸோட. 15000 ரூபா பேக்கேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீச், அதாவது லேர்ன் பண்ணுறது வெப்சைட் என்ன, ஹோஸ்டிங் டொமைன் என்ன, அது எப்படி வாங்குறது, எப்படி வேர்ட் பிசினஸ் பண்ணுறது, எஸ்இஓ அது எப்படி பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ. தென் அது போக வந்து நம்மளுடைய காம்படிட்டர் யார், அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எப்படி அந்த கீவே லிஸ்ட் எடுத்து நாம் எப்படி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணலாம், நிறைய இருக்குது அதுக்குள்ளே. ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்லி கொடுப்போம். ஓகேவா? தென் 25000 பேக்கேஜில் உங்களுக்கு வந்து வெப்சைட் பில்டு பண்ணி இன்க்ளூட் மானிட்டேஷனே வாங்கி கொடுப்பேன். ஆனால் பட் இது சப்போர்ட்ன்றது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த் டைம் கொடுக்குறதுனா 3 மந்தில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குறது மட்டும்தான் வேலையாக இருக்கும் அதுபோல். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது இன்றைக்கி ரேஞ்சுக்கு. நீங்கள் யாராச்சும் 3000 பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6000 பேக்லிங் ஹை குவாலிட்டி பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? 3000 ஹை குவாலிட்டி பேக்லிங்க் வந்து நாம் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நண்பா. ஸோ பேக்லிங்க் உங்கள் வெப்சைட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி நீ வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பேக்லிங்க் பற்றி சம் டேஸில் உங்களுக்கு வீடியோஸ் வரும் கண்டிப்பாக, நீங்கள் அதை பாருங்கள். ஓகேங்களா? தென் இது போக உங்களுக்கு தீம்ஸ் வேணும் அப்படின்னா தீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தென் எஸ்இஓ சர்வீஸில் உங்கள் வெப்சைட்க்கு என்ன இஷ்யூஸ்னால் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, ஆட்ஸென்ஸில் ஆட் உங்களுக்கு ஃபர்தராக ஃபிக்ஸ் பண்ண அது செட்டப் பண்ண தெரியல அது செட்டப் பண்ணி கொடுக்குறது. அதுபோல் உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ண அதை அஃபிலியேட்டு உக்காமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுபோல் மோர் தென் எனி கேட்டகரி A to Z எல்லாமே அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.